ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்லா சாஃப்டான டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி செய்ய போகிறோம். இது என்ன லட்டு, எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அரிசி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக வறுத்துக்கோங்க. அதே சமயம் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வறுபட்டு வரும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, அரிசி நமக்கு நல்லா வறுபட்டு செவந்து வந்துருச்சு. இப்போது இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம், நல்லா ஆறட்டும். இப்போது பேனில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த தோல் எல்லாம் தானாக உறிஞ்சி வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த லட்டுக்கு நம்ம எல்லா பொருளையுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வறுக்கணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, வேர்க்கடலை வறுபட்டு தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம், இதுவும் நல்லா ஆறட்டும். திரும்பவும் பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எள் நல்லா பொறிஞ்சி லைட்டாக செவந்து வரணும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், எள் பொறிஞ்சி லைட்டாக செவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுருவோம், நல்லா ஆறட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தேங்காய் கேரட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா வெந்து உதிர் உதிராக வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் நமக்கு நல்லா வறுபட்டு வரும். கேரட்டும் தேங்காவும் கருகாத அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம சேர்த்த தேங்காய் கேரட் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, எந்த அளவுக்கு உதிர உதிராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம், இதுவும் நல்லா ஆறட்டும். பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நான் வேர்க்கடலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க, எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக பல்ஸ் மோடலே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சுருவோம். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதுவும் நல்லா ஆறிடுச்சு. இதையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைபட்டு வந்திருக்குன்னு, இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை கூடையே சேர்த்துருவோம். இப்போது இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எள், தேங்காய், கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஃப்ளேவருக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பவுடர், தேங்காய், கேரட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா லட்டு மிக்ஸு, அதில் இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சூடாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. சூடு ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்பூனை எடுத்துட்டு நம்ம கையாலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்த அளவுகளுக்கு 1/2 கப் வெள்ளம் சரியான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதிலருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம லட்டுவாக உருட்டிக்கலாம். உருட்டுறதுக்கு ரொம்பவே சுலபமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக உருட்டு வருதுன்னு.
இதை ஒரு 4-5 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக லட்டு நமக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.